வெல்கம் பேக் டு அருள் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டீங்கன்னாக்கா, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச் உங்களுக்கு கன்ஃபார்ம் போகிறேன்னு போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க நல்லா ப்ளே பண்ணுறேன் இல்லையா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளே பண்ணுறேன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். யாராவது சார் இங்கே ஒரு நாள் ஓடி வந்துருச்சு. ஏய் யாரா நீங்கள் கலா பண்ணல போ. ஏய் நான் ஐயோ என்னடா படுத்து என்ன இருக்கடே இல்லை லைஃப் லைஃப்ல. ஓ நான் உங்களை ரெண்டு நாள் இருக்குது, நம்மளும் மூணு நாள் இருக்குது. இங்கே பாரு லைஃப் கொடுத்துக்கிட்டே டே டே கண்ணு முன்னாடி கொடுக்குறியாரு போடு வேற லெவலாம். டே டே யாரா இந்தியை நாக் பண்ணதே டே இல்லை ஊச்சல முடிச்சிட்டாயிடா சாம வேற லெவல் அடிச்சாட்டு. அவ்வளோதான் போடு காரே மாட்டேன் போடு போடு. செகண்ட் ரவுண்ட் வந்தாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் மூணு கில் அடிச்சிருப்போம், செகண்ட் ரவுண்டில் ஒரு கில்லு இருக்காது. பாருங்கள் என்ன பண்ணுறானே இவங்க, எனக்கு லைஃப் கொடுத்து லைஃப் கொடுத்தே கில் அடிக்காமல் போயிருவேன் செகண்ட் ரவுண்டில். நீங்களே பாருங்கள் கைஸ், இவங்க லைஃப் கொடுத்தனால தான் நான் கைஸ் கில் அடிக்காமல் போவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதனாலையா இல்லை வேறு காரணத்தில் நான் கில் அடிக்காமல் போவேன் நான். நீங்களே நல்லா பாருங்கள். இந்த ஜோசப் நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன். என்ன மிஸ்டேக்னு கேட்டிங்கன்னா, ஹிந்திக்காரங்க கூட ஒரு மேட்ச் போட்டேன். எப்படி சொல்லுது, நம்ம கைல்டு மெம்பர்ஸ் ஃபுல்லாக கிராண்ட் மாஸ்டர் போகிறேன், ரீஜனில் கிராண்ட் மாஸ்டர் போகிறேன்னு அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. போயிருக்காங்க ஆனால் டாப்பு ரீஜனுக்குள்ளே வரல. ஒரு ரெண்டு பேர் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்காங்க ஆனால் ரீஜனுக்குள்ளே வரல. அப்போ நான் நீ இன்னும் குப்பை பொறுக்கினே இருக்கீங்களேன்றீங்களா? அது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கெல்லாம் ரேங்க்டு மேட்ச் போடவே பிடிக்காது. ரேங்க்டு மேட்ச் போடுறதே பிடிக்காது, பிடிக்கும். அது எப்படி ஒரு நார்மலாக ஒரு ஹீரோய்க்கு ஒரு டைமண்ட் ஃபோர் டைமண்ட் த்ரீல இருந்தால் போதும் நம்மளுக்கு. அப்போ இந்த கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச்சில் ரீஜன் விடுறேன்னு ஒரு பேச்சு வருது, அதில் போவோம் நம்ம. இந்தா பாருங்கள் இப்போ நாக்காய் நாக்காய் பொசுக்கு பொசுக்கு நாக்காயிறாங்க. அப்போ நம்ம லைஃபுக்கு அந்த ரவுண்டை பாருங்கள், கில்லே கிடையாது. இது லைஃப் கொடுத்துட்டேன்னா சரி நம்ம மேலே வந்து அடிப்பணும் உட்காந்துட்டு அதுக்குள்ளே டம்மு டும்னு இவங்க ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க. பாடுற ஆகா போடு நாக்கு ஐயையோ ஜெயிச்சிட்டாங்களே. சரி என்னடா நீ ஓன் டீமை சப்போர்ட் பண்ணுறேன் அடுத்த டீம் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, இந்த நாய்ங்க பண்ணதை பார்த்து அப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நடக்கும் இந்த மேட்ச்சு. லைஃப் தரேன் தான் கில் அடிக்காமல் போயிருவேன் பாருங்கள். டேய் அப்போ ஆக மொத்தம் நீ கில்லே அடிக்கலையாடா வீடியோவில், அப்போ இருக்கிற வீடியோ போட்டுருக்கீங்க. இல்லை இல்லை அடிப்பேன் பாருங்கள், ரெண்டு ரவுண்டு அடிக்க மாட்டே, ரெண்டு ரவுண்டு வேறு லெவலில் அடிப்பேன். அடித்த ரெண்டு ரவுண்டு ஹெட் ஷாட் தான் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஓ ஒரு கைப்பில் ஆக அவன் ஆஃப்லைனா ரைட்டு விடு. த்ரீ விசஸ் ஃபோர் சூப்பராக இருக்கும் மேட்ச்சு. இந்தாண்ணா வந்துடா நான் வந்துட்டு ஆஃப்லைனு. டேய் ஆஃப்லைனாக நின்றுக்க முடியாதுடா. ஐயோ ஏண்டா எங்கள் உசுரை போட்டு வாங்குறீங்க. அடுத்த ரவுண்டில் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுவேன் கைஸ் பாருங்கள். சரி மறந்துடாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க அன்லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கா ஆகா அரே யாரா நீங்கள் டம்ம டம்ம டம் ஆகா பாரா நம்ம பயவில் இந்தா இப்படி தான் லை நான் கழிச்சா இது லைஃப் கொடுக்குறதே நான் போய் செத்துடுவேன். டி அவனுக்கு லைஃப் கூடனா இவனுக்கு இவ்வளோ ஆப்பில்ல அது உங்கள் அங்கே குளோவால் போட கரெக்டாக கவர் ஆகும் தான் அந்த பையன் பாருங்கள் குளோவல் பண்ணிட்டான், அதனால தான் அங்கே குளோவால் போட்டது. லைஃப் கூட லைஃப் கூடன்னு நினைஞ்சு ஒரு ஒரு தமிழ் இருந்தால் இவன் தான் தமிழ் நினைக்கிறேன். இந்த லட்சம் கொஞ்சம் தமிழில் கத்திக்கிட்டே தான் இருந்தேன். லைஃப் கொடுங்க ப்ரோ லைஃப் கொடுங்க ப்ரோன்னு கிட்டான். ஓ இங்கே ஒருத்தன் வந்துட்டான்டா. ஐயோ தவ்வி யாரா நீ பின்னாடி வந்துக்கு. இப்போ பாருங்களேன் இந்த இப்போ ஒரு நாய் வரும் எனக்கு முன்னாடி, இப்போ நான் அவனை அடிக்கலான்னா தவ்வுவேன், ஒரு ஜம்ப் அடித்து தவ போவேன், ஆனால் ஸ்கோப் இவனுக்கு போய் என்னை நான் கடிச்சு விட்டுருவான். இந்த பாருங்கள் ஸ்கோப் இவனுக்கு போயிடும். என்னத்த சொல்கிறது, போங்கடா விக்ட்ரி அடிச்சிட்டாங்க. ஒன்று மெயினான மேட்ச் விஷயம்னா அவங்கள ஒரு மேட்ச் நாங்கள் ஜெயிக்க விடலை. அதான் நாலாவது ரவுண்டு பாருங்கள் செம்ம வேற லெவலில் போங்க. அதே மாதிரி தான் ஆனால் பொசுக்கு பொசுக்கு நாக்கா வாங்க. இந்த வட்டம் டே வாங்கடா உங்களுக்கு லைஃப் கொடுத்தா போகிறோம், நான் கில் அடிக்க விட மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்தோடு எண்ணேன். நம்ம தாமஸ் என்ன இதில் வேறு லெவல் கண்ணு காய்ஸ், தாமஸ் விடுங்க. இப்போ தாமஸ் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், தாமஸோட பெரிய ஃபேனு நான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவல் கண்ணு காய்ஸ் தாமஸ், நல்லா எச்சா ட்ராக் நல்லா ஆகுது. நீங்கள் லைட்டாக தூக்குனாலே போதும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடும் உங்கள் ட்ராக் எச்சாட் மண்டிக்கு போயிடும். இப்போ பாருங்கள் வெறித்தனமாக விழுங்க பாருங்கள் ஒருத்தனுக்கு எச்சாட்லாம். உள்ள ரெண்டு பேர் போய் உள்ள ஒருத்தன் போயிட்டான், பேக்கில் ஒருத்தர் இருக்கான், ரைட்டில் லெஃப்டில் சரமான காம்பினேஷனில் இப்படி தான் அங்கே சிறுக்கணும். ஆனால் யார் அங்கே எட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதாவது அது இருக்குது பாருங்கள் நாய் வெளியே வா உனக்கு இருக்குது.
ஐயோ ஓடு நீ சாவு எட்டு உருந்துடு அவ்வளோதான் வேறு லெவல் ஹெட்ஷாட்டில் கைஸ். ஹெட்ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹெட்ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு கிரனேட்டை போடு லைஃப் தந்துடுவாங்க. தண்டானு அடப்பாவி டேய் அடிக்கிறது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அதையும் ஏன்ட்டு அப்படி பண்ணுறீங்க? உங்களை விட மாட்டேன்டான் அப்பா நீ பண்ண லைஃப் தர வந்தால் இங்கே கொடுத்து வந்தேன் அப்படி வேறு லெவல் ஹெட்ஷாட் போடு. இப்போ உனக்கு கொடுக்குறேன், நம்ம இனிமேல் நாக் பண்ணிட்டு தான் உனக்கு லைஃபு. சாவு. ஓ இன்னும் ஒரு நாய் எங்கே இருக்குது? தீஸ்கோ தீஸ்கோ. இன்னும் ஒரு நாய், ஒரே ஒரு நாய். இன்னும் விஸ் திரும்ப உடஞ்சிருக்கு. விஸ்ட் அப்டேட் போடணும்னு போட்டோம். நடுவு ரோட்டில் உட்காந்து போடுற வாரில் கேமிங்கு பயமே இல்லடான்றீங்க? பயந்தாலாம் வாழ முடியுமா? இந்த இதுக்கெலாம் உனக்கு குறைச்சிடலன்றீங்களா? சரி விடுங்க, லைஃப் தான்ட்டு போகும். ம் ம் இந்த ஒரு நாய் லெஃப்டில் நம்ம பையில நாக் பண்ணி முடிச்சிச்சா நல்லது. போ இந்த ஒரு பஸ் செத்துச்சு. ஏய் ஷாட் வேறு லெவல் கைஸ். ஹெட் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் போகிறேன் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கிளாஸ் ஸ்குவாட் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் போகிறேன் கைஸ். ஓகே பாய்.